Hi friends, welcome to our channel. இன்னைக்கு பூசணிக்காய் எரிசேரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பூசணிக்காக வேக வச்சுக்கலாம். கால் கிலோ பூசணிக்காவை இந்த சைஸில் கட் பண்ணி ஆட் பண்ணுங்கள். பூசணிக்காய் வேக தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம். எரிசேரிக்கு தேவையான அரைப்பு ரெடி பண்ணிக்கலாம். அரை கப்பு தேங்காய் துருவியது, கால் டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் ஜீரகம், நாலு சின்ன வெங்காயம், ரெண்டு பல்லு பூண்டு, கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் வத்தல் தூள். தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காவை இந்த பதத்துக்கு லைட்டாக கொர கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக ஏறக்கூடாது. பூசணிக்காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பூசணிக்காய் நல்லாவே வெந்துருச்சு. அரை கப்பு பெரும்பயரை வேக வச்சு ஆட் பண்ணிக்கலாம். தட்டைப்பயறு லைட்டாக குழஞ்சா நல்லாயிருக்கும். அரைச்சி வச்சுருந்தா அரைப்பை போட்டுக்கலாம். உப்பு வேணால் போட்டுக்கோங்க. நான் பயிறு கூட உப்பு போட்டு வேக வச்சனால கரெக்டாக இருக்கும். உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுக்கலாம். எரிசேரி நல்லாவே கொதிச்சிருச்சு. இப்போ தாளிப்பு ஊற்றிக்கலாம். அரை டீஸ்பூன் கடுகும் சிறிதளவு கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். டேஸ்டியான பூசணிக்காய் எரிசேரி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.